யாரோ டோரை நாக் பண்றாங்க. இந்தியால இருந்து இந்த டிஹெச்எல் பாக்ஸ் பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் இந்தியால இருந்து அனுப்பணும். நான் எங்க வீட்ல இருந்து எதுவும் அனுப்பல. எங்க உங்க வீட்ல இருந்து அனுப்பிச்சிருக்காங்க? எங்க வீட்ல இருந்து எல்லாம் அனுப்பல. அப்ப யார் அனுப்பிச்சிருப்பா? என்னங்க நேட்டிவ் ஸ்பெஷல்ல இருந்து வந்திருக்கு. நம்ம இந்த நக்கலைஸ் பிளாக் ஷீப்ல எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி நேட்டிவ் ஸ்பெஷல்ல ஸ்வீட்ஸ் வாங்கி பாருங்கன்னு போடுவாங்கல்ல, அது அந்த நேட்டிவ் ஸ்பெஷல்ல இருந்து நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க. வாங்க வாங்க கிராமிங்க நேட்டிவ் ஸ்பெஷல்ல இருந்து. வாவ், இந்த பாட்டி எல்லாம் போட்டுருக்காங்க. அனதர் பாட்டி, அனதர் டப்பா, மாஸ் நேட்டிவ் ட்ரீட். சரி, எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பார்க்கலாமா? சமைய பேக் பண்ணிருக்காங்க. வெளியில ஒரு பாலித்தீன் ஷீட்டு, உள்ள வந்து அதுவும் குட்டி குட்டியா. இது வந்து பால்கோவா. சோ மூணு பேர் இருக்காங்க, மூணு பால்கோவா அமைச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. மஸ்கோத்து ஹல்வா, திஸ் இஸ் கரூர் தேங்காய் மிட்டாய், அல்லக்குறிச்சி சின்ன வெங்காய முறுக்கு. ஸ்பெஷல் ஐட்டமும் இருக்கும் போல. கருப்பட்டி மைசூர் பாக், இது கருப்பட்டி முந்திரி கேக். இதுல வந்து நெய் ஹல்வா, பேக்கிங் பயங்கரம். இந்த அது ஒரு கவர், இந்த டப்பா, டப்பாக்குள்ள ஒரு டப்பா, அதுக்குள்ள ஒரு கவர் போட்டிருக்காங்க. குறுக்கத்தி ஸ்வீட் சீடை, குறுக்கத்தி ஸ்வீட் சீடை. ஸோ அந்த குட்டி குட்டியாக உரண்ட உரண்டையாக இருக்குல்ல சீடை, அது ஃப்ரூட் ஹல்வா. ஸோ இதில் ஃபுல்லாகவே வந்து எல்லாமே ஸ்வீட்ஸ் தான் இருந்துச்சு. அண்ட் இது ஏதோ ஸ்பெஷல் பாக்ஸாக இருக்குது. இது என்னென்னு ஓன் பண்ணி பார்க்கலாம். கடலை உருண்டை, நாட்டு மிக்சர், எள்ளு உருண்டை. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஐட்டம். மிக்சர், நாட்டு மிக்சர், கடலை உருண்டை, எள்ளு உருண்டை. இந்தியால இருந்து, தமிழ்நாடுல இருந்து, அதுவும் நான் பிறந்த ஊர் கரூர்ல இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. நமக்கு அனுப்பிச்ச ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். இது எப்படி இருக்கு அப்படின்னு சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ நம்ம இப்போ வந்து நேட்டிவ் ஸ்பெஷல்ல இருந்து நமக்கு அனுப்பிச்ச ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ரிவ்யூ பண்ண போறோம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஆக்சுவலி ஒரு பார்க்குக்கு வந்தோம், வெளியில் வச்சு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு கூடாரத்துக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்வீட்ஸு, அண்ட் என்னோட ஃபேவரட்டான ஸ்வீட் வந்து பால்கோவா. ஸோ பால்கோவாலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்ரீவலிபுத்து பால்கோவா செம்மையா இருக்கு, வேற லெவலாக இருக்கு. சொல்லணும்லாம் சொல்லல, சூப்பரா இருக்கு. ஸ்ரீவலிபுத்தூர் பால்கோவா அப்படியே கிரன்ச்சியா, சாஃப்டா, சூப்பரா இருக்கு. அடுத்தது அல்வா, திருநெல்வேலி இருட்டு கடை அல்வா இல்ல கீ அல்வா. செம்மையா இருக்கு அல்வா, கடிக்கவே தகாது. முந்திரி பருப்பு மட்டும் தான் கடிக்கணும், மற்றதெல்லாம் அப்படியே வாயில வச்சா கரைஞ்சு போயிட்டு இருக்கு. ஸோ நான் இப்ப சாப்பிட்டது வந்து கீ அல்வா, இது வந்து ஃப்ரூட் ஹல்வா. ஸோ
இதெல்லாம் ஃப்ரூட்ஸும் போட்டு நட்ஸும் போட்டு அல்வா பண்ணியிருக்காங்க. அங்கங்கே எல்லா ஃப்ரூட்ஸும் அதோட டேஸ்ட் தெரியுது. இது வந்து கொஞ்சம் அது வந்து ரொம்ப சில்கியாக இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த ஹார்டு இருக்குது, பட் நல்லாயிருக்கு. ஸோ அடுத்ததும் ஒரு அல்வா, என்ன அல்வான்னு பார்த்தீங்கன்னா மஸ்கோத் அல்வா. தேங்காய் எண்ணெயோட டேஸ்ட் அப்படி தெரியுது, ரொம்ப ஸ்வீட் இல்லை, கரெக்டான ஸ்வீட்டில் அந்த தேங்காய் எண்ணெயோட டேஸ்ட் ரொம்ப டாமினண்ட்டாக சூப்பராக இருக்கு. அடுத்தது சீடை. சீடை ரொம்ப ஹார்டாக இல்லை, ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை, கரெக்டாக இருக்கு, நல்லா இருக்கு டேஸ்ட். கருப்பட்டி பாதாம், கருப்பட்டி முந்திரி கேக், கடிச்ச ஃபர்ஸ்ட் மவுத்துல இருந்து அந்த கருப்பட்டியோட டேஸ்ட் நல்லாவே தெரியுது, சாக்லேட் மாதிரி இருக்கு. ஸோ அதே கலர்ல இன்னொன்று, இது என்னன்னு கருப்பட்டி மைசூப்பா. ரெண்டும் ஒரே கலர் தான், பட் டேஸ்ட்ல அவ்வளோ டிஃப்ரெண்ட். இது அப்படியே வச்சோடனே கடையிற மாதிரி இருக்கு மைசூப்பா, அதே கருப்பட்டி டேஸ்ட் சூப்பரா இருக்கு. அண்ட் லாஸ்ட் ஸ்வீட் வந்து தேங்காய் மிட்டாய், இது வந்து கரூர் தேங்காய் மிட்டாய். தேங்காய் ரொம்ப கிரன்ச்சியா இல்லை, ஸ்வீட்டும் கரெக்டா நல்லா இருக்கு. ஸோ ஸ்வீட் எல்லாமே ஸ்டார்ட் பார்த்தாச்சு, ரொம்ப தித்திப்பாக உள்ளே போயிருக்கு. இப்போ காரம் மிக்சர் சாப்பிட்லாம், இது வந்து நாட்டு மிக்சர். ரொம்ப காரமே இல்லாமல் கரெக்டான காரத்தில் நல்லா கிறிஸ்பாக சூப்பராக இருக்கும். வீட்டில் மிக்சர் செஞ்சால் எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருக்கு. இன்னும் சொல்ல போனால் எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க மிக்சர், எங்கள் அம்மா செய்கிற மிக்சர் மாதிரியே இருக்கு. அடுத்தது வந்து சின்ன வெங்காயம் முறுக்கு. இந்த நான் கடிக்கிற சத்தமே உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன், அந்த மலை இல்லைன்னா அவ்வளோ கிரன்ச்சியாக இருக்குது. சின்ன வெங்காயத்தோட ஃப்ளேவர் வந்து நல்லாவே தெரியுது. இப்போலாம் வந்து நம்ம சமையலுக்கே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறது இல்லை, ஆனால் அவங்க வந்து சின்ன வெங்காயத்துலேயும் முறுக்கு செஞ்சுருக்காங்க. அதை சாப்பிட்றப்பவே அந்த சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டு அந்த ஸ்மெல்லாம் நல்லாவே தெரியுது, நல்லா கிரன்ச்சியாக சூப்பராக இருந்துச்சு. என்ன சொல்லப்போனால் வைஷாந்துக்கு வந்து இந்த முறுக்கும் மிக்சரும் ரொம்ப பிடிச்சி போச்சு. அவனுக்கு கொஞ்சம் லைட்டாக கோல்டு இருந்தனால ஸ்வீட்ஸ் எதுவும் கொடுக்கல, பால்கோவா மட்டும் சாப்பிட்டுட்டு இன்னும் வேணும் இன்னும் வேணும் கேட்டுகிட்டே இருந்தான். சரி அப்புறமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி வச்சுருக்கேன். ஸோ இப்போ மறுபடியும் நம்ம லொக்கேஷன் ஏன் மாறி இருக்கோம்னா மழை நின்றுச்சு, ஸோ லைட்டாக வெளிச்சத்துக்கு வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருக்கோம். ரெண்டு ஐட்டம் விட்டு போச்சு, அதை ரெண்டையும் எடுக்கிறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலை உருண்டை, கடலை உருண்டை வந்து ஜாகிரி நிறையா இருக்க மாதிரி இருக்கு. கடலையோட அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோக்கா தெரியல, கடலை அரைச்சிருக்காங்க அந்த கடலை உருண்டையில. அடுத்து எள்ளு உருண்டை,
உருண்டை நல்லா கருப்பு எல்லாம் பண்ணது நல்லா தெரியுது. அந்த கருப்பு கலர் அப்படியே ரீட்டைன் ஆயிருக்கு. இதுலேயும் கருப்பட்டியில் தான் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். கருப்பட்டியார் வெள்ளம் இது ரெண்டும் ஓகே ஓகே. ஸோ நாங்கள் அங்கே ரிவ்யூ பண்ண பக்கம் பஞ்சாப்லேருந்து வந்த ஒரு லேடி இருந்தாங்க. அவங்க வந்து முறுக்கு மட்டும் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. உங்களை வீடியோவில் காமிக்க வேணாம் அப்படின்னு சொன்னாலும் அவங்க ஃபேஸை காமிக்கலை. ஸோ நமக்கு நேட்டிவ் ஸ்பெஷல்லேருந்து அனுப்பிச்ச தீபாவளி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணி டேஸ்ட் பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த தீபாவளிக்கு எல்லா தீபாவளிக்கும் தான் வீட்லேயே செஞ்சு செஞ்சு சாப்பிட்றோம். ஒரு தடவைக்கு வித்தியாசமாக நேட்டிவ் ஸ்பெஷலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த அக்டோபர் 16-20 நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா 30% சேலில் போயிட்டுருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் ஆர்டர் பண்ணுங்கள். அண்ட் இமீடியட் டெலிவரி வேணும்னாலும் அவங்க பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணுறது எல்லாமே நவம்பர் 1 அண்ட் 2. ஸோ தீபாவளிக்கு முன்னாடி உங்கள் கையில் ஸ்வீட்டு வந்து நிற்கும். அது மட்டும் இல்லைங்க, US மட்டும் இல்லை, ஆஸ்திரேலியா, கனடா, துபாய் அந்த மாதிரி எல்லா கண்ட்ரிக்கும் அனுப்புகிறாங்க. அதுவும் 3-4 இல்லை மேக்ஸிமம் 5-4 உங்கள் வீட்டுக்கு வந்துடும். ஸோ அவங்க தான் வந்து ஃபாஸ்டஸ்ட்டு டெலிவரி இந்த சர்வீஸ்லேயே. அண்டு எதனாலன்னு பார்த்தீங்கன்னா 9 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ தரத்துலேயும் சரி, சுவையிலையும் சரி, அண்ட் டெலிவரியிலையும் சரி, பேக்கிங்லேயும் சரி, பக்காவாக இருக்குது. ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தியாவில் இருக்கிற உங்கள் சொந்தங்களுக்கு அனுப்புகிறதா இருந்தாலும் சரி, இல்லை வேறு நாட்டில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புறதா இருந்தாலும் சரி, நேட்டிவ் ஸ்பெஷலில் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸுங்க, எந்தெந்த ஊரில் என்னென்ன ஸ்பெஷலோ எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்கே கொண்டு வராங்க. இந்தியாவிலேருந்து பார்சல் வரல அப்படின்னு கவலைப்படாதீங்க. நேட்டிவ் ஸ்பெஷல் ஆர்டர் பண்ணிங்கன்னா வீட்டுக்கே அனுப்பிச்சிருவாங்க. இந்த தீபாவளி நேட்டிவ் ஸ்பெஷலோட கொண்டாடுங்க, ஸ்வீட் சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க, சேஃபா இருங்க, பத்திரமா இருங்க. சின்ன வெங்காயத்துல வெங்காயம் செஞ்சிருக்காங்க. சின்ன வெங்காயத்துல வெங்காயம் செஞ்சிருக்காங்க கேட்டுக்குங்க. ஓ சரி, முறுக்கு ஓ இப்ப எதுல இருந்து நான் கட்டி சின்ன வெங்காயத்துல வெங்காயம் செஞ்சிருக்காங்க. ரெடியா? ஆன் ஆயிச்சா? ஆன்ல தான் இருக்கு. ஒரு இடத்துல நிக்கணும், ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. அப்புறம் பிளாக் ஆச்சுன்னா அப்புறம் எனக்கு தெரியாது, பிளாக் ஆச்சுன்னா ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது இருட்டுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பை ஃப்ரம் சௌமியா. டடா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.